ஜாய் ஆஃப் ஹெல்பிங் த பிளைண்ட் என்னும் சேனலுக்காக எஸ் சிவயாலினி நான் ஒரு சிறு கதை வழங்கப் போகிறேன் கதையின் தலைப்பு கல்சூப் கதைக்கு கால் உண்டா நிச்சயம் உண்டு எப்படி சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவில் உருவான ஒரு கதை சின்னஞ்சிறு கால்களால் நடந்து நடந்து இன்று உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது இந்த கதையை எழுதியது யார் என்று தெரியாது வாய்வழியாக சொல்லப்பட்டு வந்த இந்த கதை பின்னர் புத்தகமாக கொண்டு வரப்பட்டது ஐரோப்பாவில் வேகமாக பரவி பின்னர் அமெரிக்கா ரஷ்யா ஆசியா ஆப்பிரிக்கா என்று உலகின் பல பகுதிகளிலும் காலூன்றிவிட்டது இப்படி பரவிய கதையில் அந்தந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழ்ந்தன உண்மையான கதையிலிருந்த சுவாரஸ்யத்தோடு மனித மாண்புகளும் சேர்ந்தபோது கதை வேறு ஒரு பரிமாணத்துக்கு சென்றுவிட்டது அதனால்தான் இந்த கதையா கதைக்கான தேவையும் வரவேற்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சரி அது என்ன கதை வழிப்போக்கர் ஒருவர் மிகுந்த பசியோடு ஒரு வீட்டுக் கதவை தட்டி உணவு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்கிறார் அந்த வீட்டில் இருக்கும் பாட்டி உணவு எதுவும் இல்லை என்று கூறிவிடுகிறார் அருகில் வேற வீடுகளும் இல்லை பசியை தாங்குவும் முடியவில்லை அதனால் ஒரு பாத்திரமும் தண்ணீரும் தரும்படி பாட்டியிடம் கேட்கிறார் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கும் பாட்டியிடம் பிர பிரமாதமான கல்சூப் தயாரிக்கப் போவதாக சொல்கிறார் பாட்டிக்கு வியப்பு பாத்திரத்தில் நீர் கொண்டு வந்து கொடுக்கிறார் மூன்று கற்களை வைத்து அடிப்பை உண்டாக்கி அதன் மீது தண்ணீர் பாத்திரத்தை வைத்து அருகிலிருக்கும் கற்களை சுத்தம் செய்து பாத்திரத்தில் போடுகிறார் தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தவுடன் இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்கிறார் உடனே பாட்டி தோட்டத்தில் இருக்கும் வெங்காயத்தை பறித்து வந்து கொடுக்கிறார் கேரட்டும் பீன்ஸும் இருந்தால் சுவையாக இன்னும் இருக்கும் என்று கே சொல்கிறார் மீண்டும் தோட்டத்துக்கு சென்று பாட்டி பீன்ஸ் கேரட்டுடன் வருகிறார் அவற்றையும் கொதிக்கும் நீரில் போட்டுவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்தால் அமிர்தமாக இருக்கும் என்கிறார் பாட்டியும் உப்பை கொண்டு வந்து கொடிக்கிறார் சூப் தயார் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தால் எவ்வளவு சூப் வேண்டுமானாலும் குடிக்கலாம் என்கிறார் பாட்டி மிளகுத்தூளையும் கொடிக்கிறார் சுவைத்து பார்த்த வழிபோக்கர் அடடா அற்புதமான சூப் என்று பாராட்டிவிட்டு கற்களை எடுத்து வெளியில் போடுகிறார் பிறகு பாட்டியும் வழிப்போக்கரும் சுவையான சூப்பை வயிறு நிறைய குடிக்கிறார்கள் கல் சூப் பிரமாதம் என்று பாராட்டும் பாட்டியிடம் இதுக்கு காரணம் நீங்கள்தான் உங்களுக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு செல்கிறார் அந்த வழி இந்த கலையில் பசியோடு இருப்பவர் தனது புத்திசாலித்தனத்தால் எப்படி ப எப்படி பசியை போக்கிக் கொள்கிறார் என்று சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கிறது வலிப்போக்கரன் புத்திசாலித்தனம் மட்டும் போதுமா அவர் ஒரு பெண்ணை ஏமாற்றியளவா சூப் தயாரித்திருக்கிறார் பசியோடு இருப்பவர்களுக்கு சக மனிதர்கள் உதவ வேண்டும் என்பதையும் அந்த உதவியில் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறது இந்த கதை சூப் செய்வதற்கு ஒரே வீட்டில் பொருட்கள் இல்லாவிட்டாலும் கூட அவரவரிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டால் சுவையான சூப்பை எல்லோரும் பருகலாம் பசி மிகவும் கொடுமையானது வேறு எந்த காலகட்டத்தையும் விட இந்த கரோனா காலகட்டத்தில் இந்த கரையின் தேவை அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு அருகில் யாராவது பசியோடு இருந்தால் கரையை நினைத்து பாருங்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஒரு மனிதரின் பசியை போக்குவதை விட சிறந்த செயல் வேறு என்னவாக இருக்க முடியும் நன்றி வணக்கம்